ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெனால்ட் லாட்ஜியோட ரூஃப் ரெயில்ஸ் இல்லைனா ரூஃப் கிளாடிங்கிறதை எப்படி ரிமூவ் பண்ணுறது. இது ரெனால்ட் லாட்ஜி மட்டும் இல்லை, ரெனாவோட டஸ்டர் எல்லாத்துக்குமே பொருந்தோம். ஸோ இது வந்து நம்ம ஓஇ ஃபிட்டட் ரூஃப் ரெயில்ஸ், நார்மல் பிளாஸ்டிக்கில் வர்றது கிடையாது, டபுள் டேப்பில் ஒட்டி இருக்கும், அது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது ஓய் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மாதிரி மூணு இடத்துல வந்து மேலே ஹோல்ஸ் இருந்தது, கேப் போட்டு மூடியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும் போது சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க, ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்னா மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருசு வச்சிங்கன்னா அந்த கேப் டேமேஜ் ஆகிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெண்டு லாக் இருக்குது, ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பொறுமையாக ஒரு லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதே போல் அந்த சைடும் பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். ஒரு சைடு வந்து நீங்கள் வந்து அவசரப்பட்டு எடுத்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும். நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம், நானும் அந்த மெக்கானிக்கும் சேர்ந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 13 mm சைஸ் வந்து போல்ட் இருந்தது. அது இதே மாதிரி மூணு போல்ட் ஒரு ஒரு சைட்லேயும், மொத்தம் பார்த்திங்கன்னா 6 போல்ட்டு 13 mm போல்ட் வந்து ரெண்டு சைட்லேயும் மூணு மூணு இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேப்பையும் நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோம். ஏன்னா லாக் உடஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்து வண்டியோட ஃபாஸ்ட்டாக நம்ம போகும்போது ரொம்ப ஷேக் ஆகும். இதுதான் அந்த கேப்பு. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாக் இருக்குது, இங்கே ஒரு லாக்கு, அந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு லாக்கு. ஸோ அந்த ரெண்டு லாக்கு தான் உள்ளே போய் வந்து வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குது கேப்பு. ஸோ நாங்கள் எதுக்கு இந்த ரூஃப் ரெயில்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ரூஃப் ஃபுல்லாகவே காரில் வந்து பிளாக் 2K பிளாக் அடிக்கிற போது, ஸோ இது வந்து மேட் மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம இதையும் வந்து பிளாக் அடிக்கணும். ஸோ அந்த இந்த இடத்துல கீழேயும் வந்து ஒயிட் இருக்கும், அதையும் நம்ம கவர் பண்ணுன்றதுக்காக நம்ம வந்து இதை வந்து கலட்டிட்டு அடிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம கலட்டுறோம். ஸோ நிறைய பேர், நானும் நெட்டில் இந்த வீடியோ சர்ச் பண்ணேன் எப்படி வந்து ரூஃப் ரெயில்ஸ் ரிமூவ் பண்ணணுன்ட்டு, எனக்கு வந்து வீடியோவே கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இந்த பதிவு நான் வந்து பதிவு செய்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ரூஃப் ரெயில்ஸ் எப்படி கலட்டணும் அப்படின்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மூணு இதையும் கலட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் அதாவது ஃப்ரண்ட்லேயும் எண்ட்லேயும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உள் பக்கமாக லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லாக்கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ நம்ம மூணாவது கேப்பை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணுறதுனால நாங்களே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எப்படி ரிமூவ் பண்ணணுன்றதை. ஸோ ஒன்ஸ் இந்த மூணு இதையும் கழட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சைடு கழட்டும் போது ரொம்பவே ஈஸியாக இருந்தது, வேகமாக கழட்டிட்டார் அந்த பெயிண்டரு. ஸோ மூணும் கழட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கழட்டணும்னு எங்களுக்கே தெரியல. ஸோ வந்து ஃபுல் செட்டுன்னு நினச்சோம், அதுக்கப்புறம் பார்த்தா இது பிளாஸ்டிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மூணு கழட்டின இடத்துல 13 mm அந்த போல்ட்டை வந்து கழட்டுறோம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 13 mm போல்ட் வந்து நம்ம கழட்டிட்டோம். த்ரெட் லாக்கர் போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா, அந்த போல்ட்டில் தெரியும் ஒரு ப்ளூ கலர் இது தெரியும், அது வந்து த்ரெட் லாக்கரு. அதுதான் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த போல்ட்டில் வந்து த்ரெட் லாக்கர் போட்டிருக்காங்க. அந்த அதனால் கொஞ்சம் டைட்டாக இருந்தது கழட்டும் போது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போல்ட்டை வந்து கழட்டியாச்சு. இதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மூணு போல்ட்டையும் நம்ம மேலே இருக்கிற போல்ட்டு கழட்டுறோம், 13 mm போல்ட்டு. ஸோ கண்டிப்பாக நார்மல் ஸ்பேனரால் கழட்ட முடியாது, இந்த மாதிரி ஸ்பேனரால் மட்டும்தான் கழட்ட முடியாது. ரென்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வச்சு தான் கழட்ட முடியும். ஏன்னா ஸ்பேனர் உள்ளே போக முடியாது இல்லையா. ஸோ வந்து இது இந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, நார்மல் வீட்டில் இருக்கிற ஸ்பேனர் வச்சு நம்மளால் கழட்டவே முடியாது. Mm.
ஸோ நம்ம மூணாவது போல்ட்டையும் கழட்டிட்டோம். இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டும் பேக்லையும் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கேப்பை ரிமூவ் பண்ணால் தான், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணி பார்த்தோம் இப்போ எங்கே பிடிப்பு இருக்குன்ட்டு. ஸோ இன்னும் நகரில், ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து நமக்கு வந்து இன்னும் கழட்டன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உள் சைடு, அதாவது ரூஃப்லேருந்து உள் சைட் பார்த்திங்கன்னா அது ஈஸியாக கழட்டுற மாதிரி லைட்டாக இது மாதிரி தான் லாக்கில் தான் இருக்குது, பிளாஸ்டிக் லாக்கில். ஸோ அது லைட்டாக நம்ம இதை வச்சு இது பண்ணும்போது, ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்னா பிளாஸ்டிக் எக்யூப்மெண்ட் ஷார்ப் எஜ் இல்லாமல் அதை வச்சு இது பண்ணும்போது நமக்கு அழகாக அதை கழண்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுதான் உள் பக்கமாக லாக் ரிலீஸ் பண்ணுறாங்க. உள் பக்கம் லாக்கை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஈஸியாக கழட்டிட்டோம். ஒரு பிளாஸ்டிக் லாக்கு தான் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லாக் தெரியுது, அதில் ஒரு மூணு ஆறு லாக்கு இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பேக் சைடில் 2 10mm போல்ட் இருந்தது, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 10mm போல்ட் இருந்தது. ஸோ இதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 13mm போல்ட் 3, 10mm போல்ட் 5 ஒரு சைடுக்கு கழட்ட வேண்டியிருக்கு. இது மொத்தமாக கழட்டினிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இது வந்து மொத்தமாக கழட்டலாம். 10mm ஸ்பேனர் வந்து நம்ம யூஸ் பண்ணி கழட்டுறாங்க. அதே போல் இந்த ரூஃப் ரெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அலுமினியம், இந்த அதாவது இந்த எண்டு மட்டும் பிளாஸ்டிக்கு. நம்ம 13mm போல்ட்லாம் கழட்டணும் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாகவே அலுமினியம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் அலுமினியம் வந்து, அதனால தான் வந்து லக்கேஜ் வந்து 50 kg வரைக்கும் தாங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. மேலே வந்து ரூஃப் கேரியர் போட்டோம், இதுக்கு மேலேயே கேரியர் ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா 50 kg வரைக்கும் நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒன் சைடு ஃபுல்லாகவே கழட்டியாச்சு. ஃப்ரண்ட்டில் மட்டும் 3 ஸ்பேனர் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் அந்த பிளாஸ்டிக்கை கழட்டுறதுக்காக நம்ம போயிருக்கோம். இந்த வண்டியோட பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வரும். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த லேட்டஸ்ட் வீடியோஸ் வரும். ஸோ ஃபுல்லாகவே நம்ம பிளாக் மேலே அடிக்க போகிறோம். அப்புறம் சைட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து வண்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியணுன்றதுக்காக சைட்லேயும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டோட பிளாஸ்டிக்கும் கழட்டியாச்சு. உள் சைட்லேருந்து லாக் எல்லாம் அப்படியே இருக்குது. லாக்கை உடச்சிட்டிங்க இன்கேஸ் அப்படின்னா ரொம்பவே நீங்கள் வந்து கஷ்டம். அது வந்து நம்ம ஒன்று ஏதாவது ஃபெபிக்விக் மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லாக கழட்டணும். இங்கே வந்து 10mm ஸ்க்ரூ போல்ட் வந்து 3 இருந்தது. ஸோ இந்த 3 போல்ட்டையும் நம்ம கழட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஒரு சைடு ரூஃப் ரெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கையில் வந்துடும். நம்ம வந்து இந்த ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து நம்ம பெயிண்டிங்க்காக நம்ம இந்த ரூஃப் ரெயில்ஸ் கீழே உட்காந்துருக்கு பார்த்திங்களா, இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கப்பாங்க அந்த இடமும் நம்ம பிளாக் கவர் பண்ணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து பெயிண்ட் பண்ணுறோம். அதுக்காக தான் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த இடத்தையும் நம்ம கவர் பண்ணால் தான் நாளைக்கு வந்து லைட்டாக வந்து ஷேக் ஆனாலும் அந்த இடத்துல ஒயிட்டு தெரிஞ்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ஃபுல் என்டையர் சர்ஃபேஸும் வந்து நம்ம மேலே ரூஃப் வந்து பிளாக் அடிக்க போகிறோம். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இதை வந்து கலட்டுறோம். ஸோ பாருங்கள், வண்டி வாங்கினதுலேருந்து இதை கழட்டினதே இல்லை, அவ்வளோ டஸ்ட் இருந்தது நமக்கு தெரியல. ஆனால் மேலே அவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா மேலே தெரிஞ்சு பாருங்கள், ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே ஃபுல் டஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்து ஒன் சைடு ரூஃப் ரெயில்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இதே தான் நம்ம ப்ராசஸ் வந்து இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து இந்த சைடில் பண்ண போகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கழட்ட ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஆனால் செகண்ட்லாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு அவர் கழட்டிட்டார் வேகமாக. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்பீடாக கழட்டினார். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பயந்துகிட்டே கழட்டணும். ஏன்னா என்ன லாக் இருக்குது சிஸ்டம், நம்ம உடச்சிட்டா பிளாஸ்டிக் வந்து இது பண்ண முடியாதுன்னு யோசித்தோம். ஸோ அதுதான் அந்த 2 லாக்கு வேக வேகமாக கழட்டிட்டு, ஸோ ஃப்ரண்ட்டு வந்து இது பண்ணதுக்கப்புறம் உள் சைட்லேருந்து கழட்டுறா இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம உள் சைட்லேருந்து கழட்டுறோம். கேப்பை கழட்டுறோம், லாக்கை பிரேக் பண்ணாமல் கழட்டணும். ஸோ 2 பேக் சைடில் 2 10mm ஸ்பேனர் ஃப்ரண்ட் பிளாஸ்டிக்கும் கழட்டுறது வந்து கழட்டி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 3 10mm போல்ட் இருந்தது. இதெல்லாமே நம்ம கழட்டினது பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து செகண்ட் ரூஃப் ரைல்ஸையும் வந்து நம்ம கழட்டிட்டோம், லெஃப்ட் சைட் ரூஃப் ரைல்ஸையும் கழட்டிட்டோம். டோட்டலாக எல்லா போல்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஃபுல்லாக கழட்டிட்டு நம்ம அந்த கேப் எல்லாம் பெயிண்ட் பண்ண போகிறோம், அதனால் அது எல்லாமே பத்திரமா எடுத்து வைக்கிறாங்க. இதுதான் அந்த ரூஃப் ரைல்ஸு டோட்டலாக கழட்டியாச்சு. கழட்டினது பிறகு பார்த்திங்கன்னா வண்டி வந்து வித்தவுட் ரூஃப் ரைல்ஸ் எப்படி வண்டி இருக்குன்றது வந்து ஃபோட்டோவும் போட்டிருக்கேன், பாருங்கள் வித் ரூஃப் ரைல்ஸ் எப்படி இருந்தது, வித்தவுட் எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ இதுதான் வந்து டஸ்ட்டு, எவ்வளோ டஸ்ட் இருந்தது, ரொம்ப எக்கச்சக்கமாக டஸ்ட் இருந்தது. அது எல்லாமே நம்ம துடைச்சதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக அவர் எல்லாம் துடைச்சார். ஏன்னா நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா ப்ரெப் பண்ணோம், ஃபுல்லாக டஸ்ட்டை எடுத்துகிட்டு அப்புறம் சாண்ட் பேப்பரை வச்சு நம்ம வந்து 1000 சாண்ட் பேப்பர் வச்சு நம்ம வந்து நல்லா தேய்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து அதுக்கு மேலே இருக்கிற ஸ்மூத்னஸ் போயிட்டு நம்ம புதுசாக அடிக்க போகிற ப்ரைமர் ப்ளஸ் அந்த 2K பிளாக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வந்து நல்லாவே வந்து ரெஸ்ட் ஆகும். அப்போ தான் நல்லா ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும்ன்றதுனால க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணுறது மட்டுமே இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். இது போக நம்ம வந்து பெயிண்டிங் மேலே ரூஃப் எப்படி பண்ணுறோம், சைடு அந்த விண்டோக்கு மேலே அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக எப்படி பண்ணுறோம், அப்புறம் அலாய் வீல்ஸ், அது எல்லாமே என்னோடய வீடியோஸில் இருக்கும். யூடியூப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். பிளாக் வீலில் ஷைனிங் பிளாக்கு, அதுக்கப்புறம் ரியர் ஹப்பு, அப்புறம் கேலிப்பரில் வந்து ரெட் அடித்தது, எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். எல்லாமே என்னோடய வீடியோஸில் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் போடுறது காரணமே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரூஃப் ரைல்ஸ் எப்படி கழட்டணும்னு தெரியாமல் அதை வந்து கலட்டாமலே பெயிண்ட் பண்ணுவாங்க ரூஃபு, இல்லைனா ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து தூசிலாம் தட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து சாண்ட் பேப்பர் பண்ணுவோம். அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோஸில், நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் ரூஃப் ரைல்ஸ். நார்மல் ரூஃப் ரைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடட் ஸ்டிக்கர்ஸில் இருக்கும், அது ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஓஇ ஃபிட்டடோடு வர ரூஃப் ரைல்ஸ் வந்து இப்படி தான் ஸ்க்ரூ போல்ட் ஏதாவது பண்ணி ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேரியர் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, இந்த காராக இருக்கட்டும் இல்லை ஸ்கார்பியோ இல்லை XUV300 இல்லைனா எந்த காராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரூஃப் ரைல்ஸ் கம்பெனி ஃபிட்டடோடு வர்றதில் கேரியர் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வித்தவுட் ரூஃப் ரைல்ஸ் வந்து பாடி வந்து மேலே வந்து என்ன சொல்கிறது, ஒரு எம்டியாக இருக்கும். ஸோ இப்போ வர ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இது வித் ரூஃப் ரைல்ஸு, வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இது வித்தவுட் ரூஃப் ரைல்ஸு, வண்டியோட லுக்கு. நம்ம வீடியோக்கு எண்டு பண்ணிட்டோம். இந்த வீடியோ வழக்கம் போல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.